தேர்தல் வரும் பின்னே மோடியின் பொய் வரும் முன்னே. என்னங்க இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? இதை கேளுங்க, காங்கிரஸ் அம்பேத்கரோட கனவுகளை நசுக்கி பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு சூறை ஆடுங்கினாங்கன்னு ஊபி தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு மோடி. அதே நேரத்துல பட்டியலின துணை திட்ட நிதி, தலித் மாணவர் ஸ்காலர்ஷிப்பை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு மும்பை உள்ளிட்ட பல நகரங்கள்ல பேருக்கு அம்பேத்கர் சிலைய பாஜக நிறுவிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா, என்னை எதுவுமே பதற்றமாக்காது, பதற்றம் அப்படிங்கிற வார்த்தையே என் அகராதியில இல்லைன்னு இப்போ ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு மோடி. குஜராத் கலவரம் தொடர்பாக அப்ப கேள்வி கேட்டப்போ பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறின மோடி இப்ப பிபிசி ஆவணப்பட வெளியிட்டப்ப கூட அதை அதிரடியாக தடை பண்ணாரு. நெக்ஸ்ட், இந்தியாவின் வலிமையான தேர்தல் நடத்துற முறைய உலகமே பார்த்து கத்துக்கணும்னு இப்ப ஒரு பேட்டியில பிரதமர் பேசியிருக்காரு. ஊபில ஒரு பையன் பாஜகவுக்கு 8 முறை ஓட்டு போட்டது, மணிப்பூர்ல 36 வாக்குச்சாவடிகள்ல கைப்பற்றினோன்னு துப்பாக்கி கும்பல்ல பாஜக அனுப்புனதுன்னு இந்த மக்களவை தேர்தல்ல நடந்திருக்கு. அடுத்ததா, நான் நேர்மையானவனா இல்லாம யாருக்காவது தவறான வழியில ஆதாரம் கொடுத்திருந்தா தூக்குல போடுங்கன்னு ஒரு பேட்டியில மோடி பேசினாரு. அம்பானி அதானி மாதிரியான தன்னோட கோடீஸ்வர நண்பர்களோட 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை மோடி தள்ளுபடி பண்ணிருக்காரு. இப்ப காமெடியா ஒண்ணு கேக்குறீங்களா? நான் மனித பிறவியே அல்ல, இந்த உலகத்துக்கு என்ன அனுப்புனது பரமாத்மா தான் மோடி சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிட்டு அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ண நம்ம பிரதமர் இப்படிதான் யோசிக்கணும். இது எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்னன்னா, இந்துக்களோட மாங்கல்யத்தை புடுங்கி அதிக குழந்தைகள் பெற்றுக்கிற ஊடுருவல்காரர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறதா வெளிப்படையா இஸ்லாமியர்கள் அவமதிச்சாரு. ஆனா அடுத்த சில நாட்களிலேயே இந்திய முஸ்லிம் பிரிவினையை பத்தி நான் பேசுற நாள் பதவியிலேயே இருந்து தூக்கி வீசப்படுற நாள்ன்னு உருட்டியிருக்காரு. அவர் சொன்னது உண்மையா இருந்தா நம்ம மோடிஜி வார்த்தை பழிக்கிட்டோம்.